அழகு சீரியலில் ரேவதி அம்மாவுக்கு மூத்த மகளாக வர மித்ரா குரியன் சின்ன திரைக்கு வரதுக்கு முன்னாடி மித்ரா மலையாளத்திலும் தமிழிலும் சில படங்களை நடிச்சிருக்காங்க. 2010 தமிழில் காவலன் படம் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானாங்க. மலையாளத்தில் பாடிகார்ட் மூவி பெஸ்ட் சப்போர்ட்டிங் அவார்ட் மலையாள இண்டஸ்ட்ரியில் வாங்கியிருக்காங்க. இப்போ சன் டிவியில் 8 மணிக்கு ஒளிபரப்பாகிற அழகு சீரியலில் ரேவதி தலைவாசல் விஜய்க்கு பொன்னா ஐஸ்வர்யா என்ற கேரக்டரில் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எபிசோடில் மித்ராவுக்கு பதில் இவர்னு ஐஸ்வர்யா கேரக்டருக்கு நித்யா தாஸாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவங்களும் சாதாரண ஆள் இல்லைங்க, இவங்களும் மலையாள சினிமாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. 2001 பல மலையாள படங்களையும் நடிச்சிருக்காங்க. 2006 மனதோடு மலைக்காலம் படத்தில் ஆக்டர் ஷாம் கூட தமிழில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் வாய்ப்பு குறைஞ்சதுனால மலையாளம் மற்றும் தமிழ் சீரியலாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அழகு சீரியலில் மித்ராவுக்கு பதில் நித்யா தாஸ் வந்திருக்காங்க. மித்ரா விலகினதுக்கு காரணம் என்னன்னு விசாரிச்சப்ப முதல்ல அவங்க கேரக்டருக்கு அதிகமான முக்கியத்துவம் இருந்துச்சான், ஆனால் போகிற போக்கில் அவங்க கேரக்டரை டம்மி ஆக்கிட்டு ஸ்ருதிராஜ் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இயக்குனர் கூட மனஸ்தாபம் ஏற்பட்டு விலகினதாக தகவல் வந்துள்ளதுங்க. நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.